ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யுவதி டாக்ஸ். தோசை மாவு இல்லாத டைமில் டிஃபன் டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 மினிட்ஸில் தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ரவையை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிருக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது இந்த மாதிரி கிரம்பிள் கிரம்பிளாக ஆகணும். இப்போ 1.5 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா தோசை நல்லா ஒரு கலர் கொடுக்கும். மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டா கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை கொஞ்சம் தண்ணி இழுத்துருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. தோசை சுடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக தோசை மாவு இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தோசை நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா சூடாகிற தோசை கல்லில் நம்ம எப்பவுமே தோசை சுடுற மாதிரி நல்லா மெலிசாக சுட்டுக்கலாம். எண்ணெயோ இல்லை நெய்யோ எது ஆட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறமாட்டா டர்ன் பண்ணிக்கலாம் தோசையை. சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால தோசை நல்லா இந்தளவுக்கு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ திருப்பி போட்டு 1 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறமாட்டா தோசை ரெடி ஆயாச்சு. இது டக்குன்னு செஞ்சிடலாம், நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியும் கூட, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த தோசை கூட கார சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி தொக்கும் ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்ற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டு சட்னி கூட சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறது தோசை இது. இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.